சிறுவல்லிபுத்தூர் என்னும் தலத்திலே தோன்றியவர்தான் புகழ் துணையவர் என்னும் சிவதொண்டர். இவர் சிறுவல்லிபுத்தூரில் எழுந்தருளிருக்கும் இறைவனை ஐந்தெழுத்து மந்திரத்தை இடையறாது ஓதி சிவகாம முறைப்படி வழிபட்டு வந்தார். ஒருமுறை நாடு முழுவதும் பஞ்சம் ஏற்பட்டு மக்கள் கோவிலுக்கு போவதை கூட நிறுத்திவிட்டு உணவு கிடைக்கும் இடம் எங்கே என்று தேடி தேடி அலைந்தனர். ஆனால் ஈசனடியில் நேசம் வைத்த புகழ் துணையார் மட்டும் பஞ்சத்தை பெரிதாக எண்ணாமல் எம்பெருமானை எப்பொழுதும் போல் பூசித்து வளரானார். ஒரு நாள் இவ்வடியார் சிவலிங்கத்துக்கு திருமஞ்சனம் செய்து வழிபடுகையில் உடல் தள்ளாமையினால் குடத்தை தவறவிட்டார். சிவலிங்கத்தின் மீது விழுந்தார். சிவலிங்கத்தின் மீது நாயனார் தலை மோதியதால் வலி தாங்காமல் மயக்கமற்றார். எம்பெருமான் இவரது மயக்க நிலையை உறக்க நிலையாக்கினார். எம்பெருமான் நாயனரது கனவில் எழுந்தருளினார். பஞ்சத்தால் மக்கள் நாடு நகரம் துறந்து சென்றபோது நீ மட்டும் எம்மையை அணைந்து எமக்காக வழிபட்டு பணியாற்றமைக்காக யாம் உனக்கு பஞ்சம் நீங்கும் வரை எமது பீடத்தில் உமக்காக படிகாசு ஒன்றை வைத்து அருளுகின்றோம் என்று திருவாய் மலர்ந்து அருளினார் அன்னார். துயிலெழுந்து தொண்டர் பீடத்திலிருந்து பொற்காசு கண்டு சிந்தை மகிழ்ந்து சங்கரனின் சேவடியை பணிந்தார். முன்போல் இறைவனுக்கு திருத்தொண்டு புரியலானார். பஞ்சம் வந்த காலத்திலும் பக்தியில் நின்று சற்றும் வளவாமல் வாழ்ந்த நாயனார் பல்லாண்டு காலம் இவ்வுலகில் வாழ்ந்து பகவானின் திருவடியை சேர்ந்தார். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வைபக்தி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.